ஹலோ கைஸ், இங்கே பாருங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நோடல் வோல்டேஜ் மெத்தடு நடத்த போகிறேன். இந்த நோடல் வோல்டேஜ் மெத்தட் வந்து நம்ம ஏற்கனவே மெஷ் கரண்ட் மெத்தட்னு ஒரு மெத்தட் பார்த்தோம், அதுக்கான வீடியோஸும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சிமிலராக இருக்கும், கொஞ்சம் சின்ன வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மெஷ் கரண்ட்டை கண்டுபிடிச்சோம், இதில் வந்து பார்த்திங்கன்னா நோடல் வோல்டேஜ் மெத்தட்னு போட்டிருக்கோம். இந்த நேம்லேயே என்ன இப்போ கண்டுபிடிக்க போகிறோன்றது தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. என்னென்னா வோல்டேஜை கண்டுபிடிக்க போகிறோன்னு அர்த்தம். எதான வோல்டேஜ், ஆக்சுவலாக வோல்டேஜை எப்படி மெஷர் பண்ணுவோன்னா ரெண்டு பாயிண்ட் இருந்தால் தான் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, வாட் இஸ் எ வோல்டேஜ்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ். அப்போ டூ பாயிண்ட்ஸை தான் இங்கே நோடுன்றாங்க. அப்போ அந்த பாயிண்ட்டு, ஜங்ஷனு, நோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாங்க போகிறேன். அப்போ ஒரு ஒரு ஜங்ஷனில் இல்லை ஒரு பாயிண்ட்டில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது தான் நோடல் வோல்டேஜ் மெத்தட். பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளமே நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். கேல்குலேட் த வோல்டேஜ் அக்ராஸ் 15 ஓம் ரெசிஸ்டன்ஸ். இந்த ஒரு சர்க்யூட்டில் 15 ஓம் ரெசிஸ்டன்ஸில் ரெண்டு டென் இருக்குது, இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு, இதில் இருக்க வோல்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன, நீங்களே பாருங்கள், இதோட வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா நான் ரெண்டு ஒயரையும் கனெக்ஷன் பண்ணால் தான் வோல்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த பாயிண்ட்டும் எனக்கு தெரியணும், இந்த பாயிண்ட்டும் தெரியணும். வாட் இஸ் எ வோல்டேஜ், வோல்டேஜ் இஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட். அப்போ இந்த இடத்துல இருக்க வோல்டேஜும் இந்த இடத்துல இருக்க வோல்டேஜும் மைனஸ் பண்ணி வர்ற வோல்டேஜ் தான் என்னது, வோல்டேஜ் அக்ராஸ் 15 ஓம் ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம். இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். மொதல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் ஒன், செக் வெதர் தெர் இஸ் வோல்டேஜ் சோர்ஸ். வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குதான்னு பார்க்கணும். நம்ம நேரத்தில் இருக்குது. இங்கே ஒரு 100 வோல்ட் சோர்ஸ் இருக்குது, 80 வோல்ட் சோர்ஸ் இருக்குது. நம்ம அப்போ இப்போ இஃப் ப்ரெசன்ட் கன்வெர்ட் தம் இன்டு கரண்ட் சோர்ஸ். இது வோல்டேஜ் சோர்ஸ் இருந்ததுன்னா கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அப்படி இல்லாமல் கரண்ட் சோர்ஸ் மட்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம நல்லது. அப்போ என்ன அர்த்தம், நோடல் வோல்டேஜ் மெத்தடில் கரண்ட் சோர்ஸ் மட்டும்தான் இருக்கணும், வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கவே இருக்கக்கூடாது. இதை நல்லா ஸ்ட்ராங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. மொதல் ஸ்டெப்பே இதுதான். இப்போ இந்த இடத்துல ரெண்டு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, நான் என்ன பண்ணணும், கரண்ட் சோர்ஸ் தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம். எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம் பாருங்கள். இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்றதை கொடுத்துருக்கேன். அது எப்படின்னா, இந்த இடத்துல இருக்க வோல்டேஜ் சோர்ஸை நான் அப்படியே என்ன பண்ணியிருக்கேன், கரண்ட் சோர்ஸாக மாற்றிக்கிறேன். கரண்ட் சோர்ஸோட சிம்பிள் இதுதான். இந்த ஏரோ மார்க் எதை டெட்டர்மைன் பண்ணுது, ஃப்ளோ கரண்ட் டைரக்ஷனோட ஃப்ளோவை டெட்டர்மைன் பண்ணுது. பாருங்கள், எதை நோக்கி போகுது, ப்ளஸ் டெர்மினல்லிருந்து இப்படி போகுது, அதுதான் அப்போ இருக்குது. ப்ளஸ் டெர்மினல்லிருந்து மேலே போகுது அப்படின்னா. அப்போ எப்படி இங்கே பாருங்கள், 100 வோல்ட்டுக்கு பதிலாக பாருங்கள் ப்ளஸ்ஸு நோக்கி ஏரோ மார்க் இருக்குது, மைனஸ் கீழே இருக்குது, முடிஞ்சிடுச்சு. இங்கே சீரீஸாக இருந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே என்னவா மாதிரி இருக்குது, பேரலல் ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்குது. சரிங்க சார், இங்கே 100 வோல்ட்டுன்னு இருக்குது, இங்கே எப்படி 5 ஆம்ப்ஸ்ன்னு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டுக்கு ஃபார்முலா என்னது, I இஸ் ஈக்குவல் டு V/R. நம்மளுக்கு ஓம்ஸ்லாம் தெரியும், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வோல்டேஜ் அப்போ கரண்ட்டு தான், ஐ தான் என்னது கரண்ட்டு, 5 ஆம்ப்ஸ்னு. அப்போ நம்மளுக்கு கிவன் டேட்டா என்னது, 100 வோல்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ மேலே என்ன இருக்கும் நியூமரேட்டரில், வோல்ட்டுக்கு பதிலாக 100, ஆர் எவ்வளோ, 20 ஓம்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ 20 ஓம்ஸ். அப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் 5 ஆம்ப்ஸ் வரும், 2 10/2 5 ஆம்ப்ஸ். இப்படி தான் கண்டுபிடிச்சோம் நம்ம. ஓகேவா, இப்போ பாருங்கள், இதே மாதிரி நான் ஒன்று சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல ஒரு ஏரோமா இருக்க இருந்ததுன்னா இதுக்கு பக்கத்தில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 20 ஓம்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல சீரிஸ் இடத்துல தான் பேரலாக மாத்திரம். இப்போ இந்த பக்கம் வாங்க, 80 வோல்ட் இருக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சீரீஸாக இருக்க இந்த ரெசிஸ்டன்ஸை பேரலாக மாத்திரம் மாற்றிட்டேன். அடுத்தது இங்கே கரண்ட் வோல்டேஜ் சோர்ஸ்க்கு பதிலாக கரண்ட் சோர்ஸ் போட்டுட்டேன். ஏரோ மார்க் எந்த பக்கம் போகணும், ப்ளஸ் டைரக்ஷன் நோக்கி தான் இருக்கணும். ப்ளஸ் வந்து கீழே இருக்குது, அதனால் ஏரோ மார்க்கு கீழே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், கரண்ட் வந்து இந்த பக்கமாக ஃப்ளோ ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது எப்படி சார் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80 வோல்ட் அதே தான், ஐ ஈக்குவல் டு V/R. வியோட வோல்டேஜ் 80, அப்போ என்ன வரும், 80 தான் வி, ஆரோட வேல்யூ என்னது, 10 ஓம்ஸ். அப்போ ஒட் 80/10 ஓம்ஸ் என்ன வரும், 8 ஆம்ப்ஸ் வரும், ரைட்டா? அப்போ இது முடிஞ்சிடுச்சு. அப்போ இது எல்லாத்தையும் முடிஞ்சிச்சா, இப்போ நம்ம நோடு, நம்பர் ஆஃப் நோட்ஸை டெட்டர்மைன் பண்ணணும். இப்போ எத்தனை நோ ஜங்ஷன், வாட் இஸ் இஸ் எ நோட் ஆர் ஜங்ஷன், வென் 2 or more பிரான்ச்சஸ் மீட் டுகெதர் டு ஃபார்ம் எ பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் நோடு. பாருங்கள், ரெண்டு இங்கே ஒரு நோ ஜங்ஷன், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, பிரான்ச்சுன்னு சொல்லலாம். இந்த V1 V2 பிரான்ச்சுன்னு சொல்லலாம், இது ஒரு பிரான்ச்சுன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு பிரான்ச்சு ஒன்று ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகுதுன்றதுனால இது 2 or more
பிரான்ச்சஸ் ஜாயின் பண்ணுறதுனால இந்த பாயிண்ட்டை நான் ஜங்ஷனாக எடுத்துக்கிறேன். சார் இதுவும் ஜங்ஷன் மாதிரி தானே இருக்குன்னு கேட்கலாம். ரெண்டும் ஒன்று தான், ரெண்டு பாயிண்ட்டு ஒரே பாயிண்ட்டு தான். ஒயரை எடுத்துன்னு வந்து இங்கே கனெக்ஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு ஒயரை கனெக்ஷன் கொடுக்குறீங்க, ரெண்டும் ஒரே பாயிண்ட்டாக தானே இருக்கும். ஒயரில் எந்த இடத்துல எடுத்தாலும் ஒன்று தான், ரெசிஸ்டன்ஸ் இந்த பக்கம் எடுக்கிறன்றது தான் தப்பு. இப்போ பாருங்கள் V1 இதை எடுத்துக்கிட்டோம், அதே மாதிரி இங்கே இருக்க ஜங்ஷன் V2. நீங்கள் பார்த்தோன்னே எத்தனை ஜங்ஷன் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா V1 V2 கண்டுபிடிச்சிட்டீங்க. பட் ஆனால் உங்களுக்கு டவுட் வரும், இது ப்ராக்டிக்கலாக சார் இது ஒரு ஜங்ஷனா, இது ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்குது சார், இது ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்குது சார், இது ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்குது சார், இது ஒரு ஜங்ஷன், இது ஒரு ஜங்ஷன், இது ஒரு ஜங்ஷன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஜங்ஷன் தான், ரெஃபரன்ஸ் ஜங்ஷன் சொல்லிவிடுவாங்க. இது முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு. இப்போ பாருங்கள் இது தேவையில்ல உங்களுக்கு, இந்த இதில் தான் டவுட் வரும். இப்போ இந்த டவுட்டை எப்படி கிளாரிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரே பாயிண்ட் தானே, இது இது மூணுமே ஒரே பாயிண்ட்டாக பாருங்கள். ஒரு ஒயர் லைன் எல்லாமே பார்த்தோன்னா ஒயரு, இதுக்கு நடுவில் ஏதாவது வருதா, எதுவுமே வரல. அப்போ இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்தாவே போதும், அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள் மூணுமே பார்த்தோன்னா ஒரே லைனில் தான் இருக்குது. அப்போ லைன்னாவே என்னது, ஒயர், காப்பர் ஒயர் எல்லாமே ஒரே ஒயர் தான், எங்கேருந்து எடுத்தாலும் ஒன்று தான் அது அப்படின்ற மாதிரி இருந்தால் நான் ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் V2, அவ்வளோதான்ப்பா. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ என்னது, ஜங்ஷன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம மெஷ் அனலைசிஸில் V=IR ஒரு ஃபார்முலா போட்டுட்டு மேட்ரிக்ஸ் இதை மாதிரி எடுத்துன்னு வந்தேன் நான். V=IR போட்டுட்டு இதை மாதிரி ஒரு மேட்ரிக்ஸை எடுத்துன்னு வந்தேன், அதில் பார்த்துருப்பீங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா I=V/R போடுவோம். அப்போ I=V/R, V × 1/R எழுதலாமா, எழுதிட்டேன். இப்போ ஐ இங்கே எத்தனை நோடு இருக்குது, 2 நோட்ஸ் இருக்குது. அப்போ 2 நோடு இருந்தால் 2×2 மேட்ரிக்ஸ், 3 நோடு இருந்தால் 3×3 மேட்ரிக்ஸ், 4 நோடு இருந்தால் 4×4 மேட்ரிக்ஸ்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம இங்கே 2 நோடு தான் இருக்கிறதுனால நம்ம 2×2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஐனா 2, அப்போ I1 I2 ரெண்டு கரண்ட் கண்டு இருக்க போது, விக்கு பதிலாக V1 V2, ஆறு 1/R பதிலாக என்ன பண்ணுன்னா 1/R11, 1/R12, 1/R21, 1/R22 போட்டுருக்கோம். முடிஞ்சிச்சா? இது உங்களுக்கு இந்த மாதிரி போட தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இதுவே சப்போஸ் இங்கே பாருங்கள் இந்த டயக்னலில் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ்ஸில் இருக்கணும், டயக்னல் இல்லாத எல்லாமே எப்படி இருக்கணும், மைனஸ்ன்னு இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, டயக்னலில் இருக்கிறது மட்டும்தான் ப்ளஸ்ஸு, டயக்னல் இல்லாதது எல்லாமே மைனஸ்ன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வேணா பாருங்கள், இதுவே சப்போஸ் 3×3 மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, I1 I2 I3, V1 V2 V3, 1/R11 R33 வரைக்கும் போடுவீங்க. இப்போ இது என்ன, அது டயக்னலில் இருக்கிறத தவிர மற்ற எல்லாமே என்ன வரும், மைனஸ்ன்னு வரும். டயக்னலில் இருக்க தவிர மற்ற எல்லாமே மைனஸ்ன்னு வரும், டயக்னலில் இருக்கிறது மட்டும் ப்ளஸ்ஸில் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா இங்கே. ஓகே, ஹோப் உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்கே 2×2 மேட்ரிக்ஸுக்கு ஃபார்முலா எழுதிட்டோம், I=V/Rங்கிற ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கொஞ்சம் நம்ம நடத்துறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் இதை அப்படியே திருப்பிக்கிறேன். இதை இங்கேயும், அதாவது LHS RHS ஆகவும் மாற்றிக்கிறேன். மாற்றிக்கிட்டால் இதை மாதிரி ஈக்குவேஷன் வரும். இது ஈக்குவேஷன் வந்தால் நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். 1/R11, அப்போ R11னா என்னது, நான் ஏற்கனவே மிஷ் அனலைசிஸில் சொன்ன மாதிரி 1 அப்படின்னாவே 1க்கும் 1க்கும். அப்போ இதான் 1, V1 V2 நம்மளாக அசியூம் பண்ணிக்கிட்டோம் V1 V2. இப்போ இந்த 1க்கும் 1க்கும் நான் என்ன அர்த்தம்னா, இந்த நோடில் எத்தனை ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இங்கே அங்கே மிஷினைஸில் R1 மேலே இருக்கும், அதனால் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1/20 ப்ளஸ் 1/10 ப்ளஸ் 1/15 போட்டுட்டாங்களா, இதுனா R11. இப்போ 2 பார்ப்போம், அடுத்தது R22. 2க்கும் 2க்கும் இந்த 2ன்ற ஜங்ஷனில் எத்தனை ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்காங்க, 1 2 3. அப்போ 10 plus 10 plus 10 plus 10 plus 15, அதை 1/10 plus 1/10 plus 1/15 போட்டுட்டாங்க, முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்தது 1க்கும் 2க்கும் R1க்கும் 2க்கும் காமனாக என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 15 ஓம் தான் காமனாக இருக்குது. அப்போ -1/15 போட்டுப்பாங்க, -1/15. 2 1 என்னது, 1 2 1 2 1 1 தான். அப்போ என்ன வரும், சேம் -1/15 V1 V2னா என்னது, அன்னோன்ஸ்னு அர்த்தம். இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மெத்தடு பேர் என்னது, நோடல் வோல்டேஜ் மெத்தட். பாருங்கள் நோடல் வோல்டேஜ், அப்போ வோல்டேஜ் தானே கண்டுபிடிக்கணும், அப்போ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, அன்னோன் வோல்டேஜஸாக தான் இருக்கும். ஓகே, V1 V2 போட்டாச்சு, அன்னோன்.
ஈக்குவல் டு ஐ ஒன் ஐ டூ முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் பாருங்க. ஐ ஒன் அப்போ நோடு ஒன்ல ஐ என்னது கரண்ட், நோடு ஒன்ல கரண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த நோடு ஒன்ல கரண்ட் சோர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கா, டைரெக்டாக இது கனெக்ட் ஆயிருக்கு, இது வந்து டைரெக்டாக கனெக்ட் ஆகல, நடுவில் 15 வருது, அப்போ இது சேர்த்து கூடாது. அப்போ வெறும் என்னது 5 ஆம்ஸ் மட்டும் தான் போடணும். சரி சார், இது பிளஸ் 5 ஆம்ஸா மைனஸ் 5 ஆம்ஸா? அதாவது இந்த ஏரோ மார்க் வந்து டுவர்ட்ஸ் ஜங்ஷன்னா பிளஸ் 5, அவே ஃப்ரம் த ஜங்ஷனாக இருந்ததுன்னா மைனஸ் 5. இது பாருங்கள் டுவர்ட்ஸாக இந்த ஏரோ மார்க் வந்து டுவர்ட்ஸ் வி ஒன் வருது, அப்போ கண்டிப்பாக இது என்னது ப்ளஸ் வி ப்ளஸ் 5 கரண்ட் ஆம்ஸ். இப்போ ரெண்டாவது நோடு இது ஐ டூ, ஐ டூவில் இது கண்டிப்பாக இது கனெக்ஷன் ஆகலை, இந்த இது ஐ டூ கூட கனெக்ஷனே ஆகலை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த கரண்ட் சோர்ஸ் பார்க்குறேன். இந்த கரண்ட் சோர்ஸ் கனெக்ஷன் ஆகிருக்கு, பட் ஆனால் ஏரோ மார்க் எப்படி இருக்குது, அவே ஃப்ரம் த ஜங்ஷன், ஜங்ஷனை விட்டு வெளியே போகுது, அப்போ மைனஸ் 8 போடணும், முடிஞ்சு வச்சு அவ்வளோதான். இதுக்கப்புறம் கேல்குலேஷன் தான். இதை எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் 0.216 வரும், இதை சிம்பிளிஃபை பண்ணால் பாயிண்ட் இந்த மாதிரி வரும், எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். வந்தவுடனே நம்ம கிராமர்ஸ் ரூலை அப்ளை பண்ண வேண்டியதான். கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை டெல்டான்னு எடுத்துக்கணும். இந்த வேல்யூ அப்படியே போட்டு டெட்டர்மெண்ட் எடுக்கிற, டெட்டர்மெண்ட் எடுத்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் ஆஃப் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த மாதிரி ஒரு வேல்யூ வரும், அது டெல்டா. அடுத்தது பார்த்தோன்னா டெல்டா ஒன்னு சொல்லுவேன், இல்லை டெல்டா வி ஒன்னு கூட சொல்லலாம். டெல்டா வி ஒன் ஈக்குவல் டு இந்த ரோ இருக்கலாம் மொத ஆக்சுவலாக இது வந்து காலம், காலம் இந்த ரோ காலமுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ரோனா எது காலம்னா எதுன்னு பாருங்கள். ரோனா நீட்டாக வருது, அப்போ இந்த பக்கம் பே இருக்கிறது எல்லாமே ரோ. காலம் அப்படின்னு சொன்னான்னா சி காலம், COL அப்படின்னு வருது, காலம் எல் நீட்டாக இந்த பக்கம் இருக்கிறத காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இந்த காலத்தை பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணுறேன். தெரியுதா உங்களுக்கு, பாருங்கள் 5 - 8 இந்த இடத்துல இருக்கிறத அப்படியே இங்கே போட்டுக்கிட்டேன், அப்போ அது V1. இப்போ இது வந்து டெல் V1 கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல் V2 பார்க்கணும். ஸோ சரி, டெல் V2, டெல் V2க்கு என்னது, அதே மாதிரி பாருங்கள் இந்த வேல்யூ அப்படியே போட்டுக்கிட்டாங்க, ஆனால் இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, 5 - 8 போட்டுக்கிறாங்க. போட்டால் இந்த வேல்யூ வந்துடும். அதுக்கப்புறம் V1 V2, V1க்கு ஃபார்முலா டெல் V1 பை டெல்டா, V2க்கு டெல் V2 பை டெல்டா போட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கரண்ட் த்ரூ 15 ஓம் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, அது குவஸ்டினில் பாருங்கள், 15 ஓமில் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டையும் வித்தியாசப்படுத்துறது அப்படின்னா அது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் தான் பொட்டன்ஷியல். அப்போ V1 - V2, V1 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 15, V2 வேல்யூ -26 வந்திருக்கு. அப்போ ரெண்டுதே ஆட் ஆகினா வரும் 2.78 ஆம்ஸ் வரும். V1 - V2 தான் ஆன்சர் வோல்டேஜ். அவங்க கரண்ட் கேட்கறதுனால I = V/R, V1 - V2/R, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகே, இதோட உங்களுக்கு மெஷ் அனாலிசிஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நோடல் அனாலிசிஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து 3x3 மேட்ரிக்ஸோட பார்ப்போம். தேங்க்யூ.